காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய்ராம், குருவே நமக. உலகமெங்கும் வசிக்கக்கூடிய புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ராகு கேதுக்களின் ஆதிக்கம். கிரக ஆதிக்கங்கள் என்பது என்ன? எல்லா கிரகங்களும் ஆதிக்கம் செய்துதான் மனித வாழ்வோடு சம்பந்தப்படுகிறது. இருக்கும் இடத்தோடு சம்பந்தப்படும், பார்க்கின்ற இடத்தோடு சம்பந்தப்படும், பார்க்கின்ற கிரகங்களுடைய அமைப்பையும் அவரோடையும் சம்பந்தப்படும். இந்த மாதிரி அமைப்புகள் சம்பந்தம்ங்க. இப்போ ராகுகேதுகளுக்கு பார்வை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்வை இல்லை. எனது மதிப்புமிகு ஆசான் ஆதித்ய குறிஞ்சி ஐயா அவர்கள் வழிகாட்டுதலும்படி நான் உணர்ந்துள்ளேன். ராகுகேதுகளுக்கு நிச்சயம் பார்வை இல்லை. அது பருப்பொருளே இல்லாத கிரகம், எப்படி பார்வை இருக்கும்? மூலநூலில் இருக்குது அப்படின்னு மூலநூல்னு சொல்லிக்கிட்டு இடையில எழுதுன வந்தவங்க அந்த பேரை போட்டுக்கிட்டு எழுதுறது தான். இப்போ பராசர முனிவருடைய அமைப்புன்னு சொல்லி எழுதும்போது அதை யார் கேட்டால் அப்போ அவர் தான் எதிர்ப்பார் நினச்சிக்கிட்டு சில பேர் புஸ்தகத்துக்கு பின்னாடியே போகிறாங்க. படிப்பால் வருவது வந்து மற்ற அமைப்புகள் ஜோதிடம் வந்து படிப்பால் வராது. படிச்சுக்கிட்டு அதை நம்ம உணரணும். உணர்ந்தால்தான் எது உண்மை என்று புலப்படும். இப்போ ராகுகேதுகளுக்கு நிச்சயம் பார்வை இல்லை. ஆதிக்கம் வேறு எப்படி ஆதிக்கம் செய்யும்? ராகுகேதுக்கள் இருக்கிற இடத்தோடைய இருட்டடிக்கும். வெளிச்சம் வந்துட்டால் வேறு பிரச்சனை. நான் வெளிச்சத்தை பற்றியும் பேசுகிறேன், இந்த இதில் வந்து இருள் அமைப்பை தான் பேசுகிறேன். இருக்கிற இடத்த கெடுக்கும். தனக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய, அதாவது ராகு என்ற இடத்திற்கு 4, 7, 10 இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை செய்யும், அதாவது கவர்ந்து செய்யும். அதேமாதிரி ராகுவை பார்க்கக்கூடிய கிரகங்களையும் அப்படியே ராகு அந்த பலனை கவர்ந்து செய்யும். தொடர்பு கொண்ட கிரகங்களை பூராமே ராகு கேதுக்கள் பலனை செய்யும். சுய பலன்கள் அவங்களுக்கு இல்லை. நல்ல கிரகங்களோட சேர்ந்தால் நல்ல பலனை கொடுக்கும், அபரிமிதமான யோகத்தை கொடுக்கும். அந்த யோக கிரகங்கள் செய்யக்கூடிய காட்டிலும் வாரி வலித்து எல்லா அதிக ஸ்பீடாகவும் கொடுக்கும், அசுர கிரகம் இல்லையா. அதேமாதிரி தீய கிரகங்கள் சம்மந்தப்படும் பொழுது ராகு கேதுக்கள் கடுமையான பலன்களை செய்யும். அந்த தீய கிரகங்களை காட்டிலும் அதிகமாக தீய பலன்களை வாரி வலித்து செய்யும் அசுர கிரகம். அப்போ ராகுவை கணிக்கிறது பெரிய ஒரு சவாலான விஷயம். அப்போ ராகு கேதுக்கள் ஆதிக்கம் இது மட்டுமா? இல்லை. சனி செவ்வாயோடு சேரும் பொழுது அவங்களோடு சேர்ந்து அந்த தாக்குதலை அந்த தாக்குதலை ராகு கேதுக்கள் மறைமுகமாக செலுத்தும். இந்த நுட்பத்தை தான் இதில் நான் சொல்ல வர்றேன் இந்த ஜாதகத்தில். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ராகு கேதுக்களின் ஆதிக்கம். ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சனி, பாவத்துவ ஆதிக்கமே வச்சுக்குவோம். பாவத்துவ ஆதிக்கம். இந்த சனி செவ்வாயோடு சேர்ந்து ராகு ஆதிக்கம் பண்ணும்போது என்னென்ன ஜாதகங்களை பாதிக்கும் என்பதை நான் சொல்கிறேன். லக்னம் துலாம், ஜாதகர் துலாம் லக்னம் 2வது இடம் சனி செவ்வாய் ராகு, எந்த நல்ல கிரகங்களும் பார்க்கல. திரும்ப அதை சொல்கிறேன். அப்போ 2வது இடம் பாதிப்பாகும். 2வது இடம் எந்த அளவு பாதிக்கப்படுங்கிறது சொந்த ஜாதகத்தில் பார்க்கணும். இப்போ 2வது இடத்துல வந்து சனியோட ராகு சம்மந்தப்பட்ட அமைப்பே இந்த வீடியோவில் சொல்ல வர்றேன். சனிக்கு 3வது பார்வை உண்டு, 3வது பார்வை உண்டு, 7வது பார்வை உண்டு, 10வது பார்வை உண்டு. சனிக்கு 3, 7, 10வது பார்வைகள். அப்போ 3வது இடத்தை சனி பார்க்கும் பொழுது அங்கே குரு இருக்க சனி பார்க்கும்போது இது ஒரு சரியில்லாத அமைப்பு தான், குரு பாதிக்கப்படுவார். அப்போ செவ்வாயோடு சேர்ந்து பார்த்தால் குரு இன்னும் அதிகம் பாதிக்கப்படுவார். ராகுவோடு சேர்ந்து பார்த்தால் கடுமையாக பாதிக்கப்படுவார். இவ்வளோதான். அப்போ ராகுக்கு இங்கே குரு பாதிக்கப்படும் பொழுது ராகுடைய பார்வையால் பாதிப்புன்னு இங்கே எடுக்கக்கூடாது. சனியின் வாயிலாக பார்க்கிறார்னு சொல்லக்கூடாது. சனியின் வாயிலாக தனது ராகு ஆதிக்கத்தை செலுத்துகிறார். இதுதான் நச்சின பாயிண்ட்டு. அடுத்து 4வது இடம் என்னது? தாயார், கல்வி, வீடு, வாகனம், இந்த அமைப்புல எல்லாம் ஒரு பின்னடைவு முழுசாங்கிறது அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். அடுத்து 5வது இடம், 5வது இடத்தை இந்த சனி செவ்வாய் பார்த்தா ஒரு பலன், சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து அப்படி பார்க்கும்பொழுது 5வது இடம் கெடும். 5வது இடத்தை அதிபதி ஏற்கனவே கேட்டிருக்காரு. அப்போ 5வது இடம் காரகன் குருவும் இங்கே நீசமாக இருக்காரு. அப்போ புத்தர வகையில் கண்டிப்பான முறையில் ஒரு பின்னடைவு. துல்லியமாக பார்க்குறதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ இந்த 5வது இடத்தோட ராகு தொடர்பு கொள்ளவில்லை.
செவ்வாயின் வழியாக தொடர்பு கொள்கிறார். பார்க்கறாரு சொல்ல முடியாது, செவ்வாயின் வழியாக தொடர்பு கொள்கிறார்ன்னு அர்த்தம். சனி வழியாக குரு பார்க்கிறார் அப்படிம்பாங்க, அது வந்து குருவுக்கு பார்வை உண்டு. சனியை பார்த்து அப்புறம் அந்த சனி இன்னொரு இடத்த பார்ப்பாங்க, அது சனியின் வாயிலாக குரு பார்க்கிறார். ஜெய்மினி மகிழ்ச்சி சொல்கிறது, ஆனால் ராகுக்கு அது வராது. அடுத்து ஏழாம் இடம். இப்போ இந்த எட்டாம் இடங்க, எட்டாம் இடத்துல லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை சனி செவ்வாய் ராகு. இப்போ சனியும் செவ்வாயும் ஏழாம் பார்வை உண்டு. இந்த இடத்த பார்க்கும்போது சனி பார்த்தால் ஒரு பலன், செவ்வாயோடு சேர்ந்து பார்த்தால் ஒரு பலன், ராகுவோடு சேர்ந்தது கடுமையான பலன். இந்த சுக்கரன் இங்கே நீசமாக இருக்காரு. அப்போ எட்டாம் இடம் என்ன? ஆயுள் ஆரோக்கியம், திடீர் அதிர்ஷ்டங்கள், வெளிநாட்டுக்கு போக முடியாத அமைப்பு, இது பூரான் நடக்கும். அதில் வந்து எட்டாம் இட பாதிப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த கிரக வெளிச்சத்தின் அளவுகள், இருளின் அளவுகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பலனை சொல்லணும். எடுத்த உடனே சொல்லிடக்கூடாது. இந்த விஷயத்தில் பூரா எல்லாமே சுத்தமாக பாதிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்தந்த ஜாதகத்தை ஆனால் கண்டிப்பாக அதோடய அளவுகளை தெரிகிறதுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்து ஒன்பதாம் இடம் முக்கியமானது தான், தந்தையார், இது குலதெய்வ வழிபாடு, பாக்கியங்கள், பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். ஒரு பிறந்த நபருக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானங்களுக்கு செவ்வாய், சனிக்கு வந்து எட்டாம் பார்வை கிடையாதுங்க, செவ்வாய் வந்து இங்கே எட்டாம் பார்வையை பார்ப்பாரு. சனியோடு சேர்ந்து பார்க்குறாரு, ராகுவோடு சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ சனியோடு சேர்ந்து செவ்வாய் பார்த்தால் ஒரு பலன், ராகுவை சேர்ந்து பார்க்கும்போது அந்த ஒன்பதாம் இடம் அதிகமான அமைப்பு பாதிப்பாகும். அப்போ இது ராகுக்கு பார்வைன்னு சொல்லக்கூடாது. ராகு சனி செவ்வாயோடு சேர்ந்து அந்த இருளை, அந்த ஆதிக்கத்தை அந்த இடத்துல செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே ராகு சுயபலம் கிடையாது, சனி செவ்வாய் வழியாக ராகு பாதிப்பை ஏற்படுத்துகிறாருன்னு சொல்லணும். அடுத்து பத்தாம் வீடு, பத்தாம் இடம், சாரி சனியோட பத்தாம் பார்வை, சனிக்கு மட்டும் பத்தாம் பார்வை இருக்கு. சிம்ம வீட்டை பார்க்கிறார். இங்கே சூரியன் ஆட்சியாக இருந்தாலும் அமாவாசை சந்திரன், புதன், பாக்கியாதிபதி புதன், லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி புதன், ரெண்டு பேரும் சேர்ந்து சனி, சனி பார்த்தால் ஒரு பலன், சனி செவ்வாய் பார்த்தால் ஒரு பலன், ராகுவை சேர்ந்து பார்த்தால் கடுமையான பலன். அப்போ பதினோராம் இடம் என்ன? மூத்த சகோதரம், லாபங்கள், சூரியன் வீடு அப்பா, சந்திரன் தாயார், புதன் தாய் மாமன், பாக்கியம் ஒன்பதாம் இடம் தந்தையார், இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுங்க. ஆனால் இதையெல்லாம் குரு பார்த்துட்டா வேற பலன். நான் பாவத்தூத்தம் மட்டும்தான் இதை சொல்கிறேன். ஜோதிடத்தை தெரிவிக்கிறதுக்கு நிறைய ஆர்வங்களும் எல்லாமே உண்டு. என்னுடைய பின்பற்றாளர்கள், என்னுடைய கருத்துக்களை பார்க்குறவங்க நுட்பமாக பற்றி நான் என் மனசில் என்ன இருக்கோ அத்தனையும் பதிய வைப்பேன், அது நிச்சயம் உறுதி. அப்போ இந்த திரையதிரியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்கள், உங்கள் பிள்ளைகள் ஜாதகம், உங்கள் ஜாதகம், கல்வி, ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வியிலிருந்து திருமண அமைப்பு, வேலை வாய்ப்புகள், அரசு வேலை, வெளிநாட்டு வாசங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அத்தனையுமே கிரக விளக்கத்தோடு சுபத்துவ பாபத்துவ விதிகளின் அடிப்படையில் பலன்களை அற்புதமாக சொல்கிறேன். கட்டண முறையில் இந்த வீடியோவில் வந்து ராகு கதிகளோடு கண்டிப்பான முறையில் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். சொன்ன தலைப்பை உறுதிப்படுத்தணும்ல, ராகு கதிகளுக்கு நிச்சயம் பார்வை இல்லை, நிச்சயம் பார்வை இல்லை, நிச்சயம் பார்வையே இல்லை. அப்போ அந்த ராகு கதுக்கள் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை தான் எடுத்து செய்வாங்க. அப்போ ஆதிக்கம் வந்து, இது வந்து சனியின் வாயிலாக ராகு ஆதிக்கத்தை செலுத்துவார், செவ்வாயின் வாயிலாக ராகு ஆதிக்கத்தை செலுத்துவார் அப்படிங்கிறத சொல்லி உறுதியாக இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய வரலாறு டிவி, அஸ்ட்ரோசாய் சொல்லும் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் வருது, பாருங்கள். இன்னமும் தினமும் ஒரு வீடியோக்கள் தயாரிக்கிறேன், இன்னும் நுட்பமான வீடியோக்கள் தயாரிக்கிறேன். தனிப்பட்ட முறை ஜாதகத்தை பார்க்க அவசியம் பாருங்கள். நாளை ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி.